எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கேக் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கேக் பண்ணுறதுக்குரிய எல்லா பொருட்களையுமே எடுத்து நான் ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடியே வெளியே எடுத்து வச்சுட்டேன். எப்பயுமே கேக் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா பொருட்களுமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இந்த பட்டர் இதெல்லாம் ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் தான் வந்து கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக வரும். ஸோ நான் அதனால் ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பட்டரையும் சுகரையும் வந்துட்டு நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன். மீடியம் ஸ்பீட்லேயே வந்து நான் பட்டரையும் சுகரையும் நல்லா அடிச்சுக்கிட்டேன். ஒவ்வொரு 2 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம வந்து அந்த ஓரங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாத்தையுமே எடுத்து விட்டுறணும். அப்படினா தான் வந்து எல்லா சைடுமே பட்டர் சுகர் வந்து ஈவனாக நல்லா அடிக்கும். ஓரங்கள்லாம் எடுத்து விடாமல் ஃபுல்லாக நம்ம வந்து அந்த பீட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஓரங்கள்லாம் அப்படியே சுகர் அங்கங்கே தங்கியிருக்கும். நான் எல்லா சைடும் எடுத்து விட்டு அந்த மிஷினை ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா சளிச்சு வச்சுக்கிட்டேன். சளிச்சு வச்சுக்கிட்டா அந்த லம்ஸ் எல்லாம் வராமல் கேக் வந்து அங்கங்கே ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வராமல் கேக் ஒன்று போல் இருக்கும். ஸோ எல்லாமே சளிச்சு வச்சுக்கணும், ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மட்டும். ஃபஸ்ட்டு வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளோர் அல்லது மைதா, அதை வந்து சளிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில் கொக்கோ பவுடர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இதையும் போட்டு ஸோ இந்த நாலையுமே சேர்த்து நான் சளிச்சு எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த சுகரும் பட்டரும் அடிக்கிறோம் பார்த்திங்களா, இது நல்லா ப்ளஃபியாக வரணும். அதனால் ஒரு 6-7 நிமிஷம் அதை நல்லா பீட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் அது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ப்ளஃபியாக வரும். அப்பப்போ இடையில இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி எல்லாத்தையும் ஓரங்கள்லாம் ஸ்க்ராப் பண்ணி விட்டுறணும். ஸோ நல்லா எனக்கு வந்து ப்ளஃபியாக ஒரு 7 மினிட்ஸில் வந்து நல்லா ப்ளஃபியாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதில் நான் எக்கெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். மொத்தம் 3 எக்கு சேர்த்தேன். ஒவ்வொரு எக்கும் ஒவ்வொரு டைமில் சேர்க்கணும். ஒரு எக்கு சேர்த்ததுக்கப்புறமா அது நல்லா பீட் ஆனதுனும் அடுத்த எக் நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வெண்ணிலா எசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நான் சேர்த்துக்கிட்டேன். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு அதை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நான் அந்த மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப எல்லாமே அந்த ஓரங்கள் எல்லாத்தையுமே நான் ஸ்க்ராப் பண்ணி எல்லாம் விட்டுக்கிட்டேன். விட்டுட்டு திரும்ப மிஷினை ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஹாட்டாக இல்லாமல் கொஞ்சம் வெது வெதுப்பு சூடாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த சூடில் பால் அதில் கொஞ்சம் வினிகர் நான் சேர்த்துக்கிட்டேன். இதோட அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நான் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வினிகரையும் பாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பால் கண்டிப்பாக வெது வெதுங்கிற சூட்டில் இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த பாலும் மாவையும் நான் வந்து அந்த மிஷின் ஓடும்போதே போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் மிஷின் ஓடும் போதே போட்டேன். ஸோ லைட்டாக மேலெல்லாம் தெரிக்க ஆரம்பித்தது, அதனால் நான் மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஓரங்கள்லாம் நான் திரும்ப எடுத்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு அந்த பாலையும் வினிகரையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அந்த இதையும் ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாவாக சேர்த்துக்கிட்டேன். ஃபுல் மாவு சேர்க்காமல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாவு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து கொஞ்சம் மாவை சேர்த்து நல்லா அந்த மாதிரி ஸ்பேச்சுலாக வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிஷினை ஆன் பண்ணிக்கிட்டேன். அப்படியே ஆன் பண்ணோம் அப்படின்னா மேலெல்லாம் மாவு தெரிச்சிரும். ஸோ லைட்டாக அந்த ஸ்பேச்சுலாக வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவை ஆன் பண்ணிக்கிட்டேன். ஆன் பண்ணிவிட்டு அது மாதிரி லோ ஸ்பீட்லேயே இது வந்து மிக்ஸ் பண்ணணும். ஹை ஸ்பீடில் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வினிகர் சேர்த்ததுனால ஃபுல்லாக கேக் பேட்டர் ஃபுல்லாகவே திரிஞ்சு வந்துடும். ஸோ லோ ஸ்பீட்லேயே இதுக்கப்புறம் மாவு வந்து நம்ம எப்பயுமே கேக் மிக்ஸ் பண்ணும்போது மாவு சேர்த்ததுக்கப்புறம் லோ ஸ்பீட்லேயே வந்துட்டு பீட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நான் லோ ஸ்பீட்லேயே வச்சு பீட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த மாவு எல்லாம் நல்லா எல்லா சைடும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ரெட் ஃபுட் கலர் சேர்த்துட்டேன். ரெட் வெல்வெட் கேக் அப்படிங்கிறதுனால ரெட் ஃபுட் கலர் நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அந்த கலர் எல்லா சைடும் மிக்ஸ் ஆகிற வர ஒரு நிமிஷம் நல்லா அந்த மிஷினை ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மற்ற திங்ஸ் எல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துலலாம் நான் வச்சுக்கிட்டேன். நான் எப்போயுமே அந்த நோட்டில் வந்து ரெசிபீஸ்லாம் எழுதி வச்சுருப்பேன். ஸோ நான் அந்த கேக் பண்ணுறதுக்கு ஏதாவது மற்ற ரெசிபீஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக அந்த நோட் எப்போயுமே இருக்கும். ஸோ நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அது என்ன நோட் அப்படிங்கிறது, அது வந்து நான் ரெசிபீஸ்லாம் நோட் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ லாஸ்ட்டாக கேக்கை நானே ஸ்பேச்சுலாக வச்சு ஒரு கொஞ்சம் லைட்டாக கீழேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு
ஓவனை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 170 டிகிரி செல்சியஸ் இதுக்கு வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து 4 6-inch பேன் ரவுண்டு பேன் எடுத்துருக்கிறேன். இந்த நான் பண்ண கேக் பேட்டர் வந்து 4 6-inch பேனுக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ வச்சுட்டு அதில் எல்லாத்தையுமே பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பார்ச்மெண்ட் பேப்பரையும் வச்சு அது மேலேயும் நான் பட்டர் அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மெஷரிங் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒவ்வொரு பேனையும் வச்சுட்டு ஒவ்வொரு பேன்லேயும் சமமான அளவுகள் வந்து நான் மாவு ஊற்றிக்கிட்டேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவு இருந்துச்சுன்னா கேக்கு ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சிறுசாக இருக்கும். ஸோ நாளுக்குமே அளவு பார்த்து நான் சமமாக எல்லாத்தையுமே ஊற்றி வச்சுட்டேன். ஸோ கேக் பண்ணுறதுக்கு முக்கியமான என்ன இருக்கணும்னா அந்த மெஷரிங் ஸ்கேல் இருக்கணும், இன்னொன்று மெஷரிங் கப் இருக்கணும். இது ரெண்டுமே முக்கியமான ஒன்று பேக்கிங்கில். கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக பேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. அது மாதிரி கேக் பேன் வந்து நிறைய பேர் கேட்டீங்க எந்த பிராண்ட் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து எப்பயுமே பேக்கிங்க்கு மேக்ஸிமம் வாங்குறது எல்லாமே வில்டன் பிராண்ட் தான் வாங்குவேன். ஸோ இந்த மாதிரி எல்லா பேன்லேயும் ஊற்றி வச்சதுக்கப்புறமா இது வந்து அந்த கேக்கு நல்லா பேக் ஆகி வரும்போது சமமான அளவு வர்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பெல்ட்டு வந்து விற்கிறாங்க. ஸோ நான் அந்த பெல்ட்டு எல்லா பேன்லேயுமே அதை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு எல்லாத்துக்குமே அந்த பெல்ட்டு நான் போட்டு விட்டுட்டேன். ஓவனும் ப்ரீஹீட் ஆகிடுச்சு. ஸோ நான் 4 அந்த பேனையும் வந்து ஓவனில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன். இந்த பேக் பண்ணுறதுக்கு வந்து மொத்தம் 40 நிமிஷம் ஆச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு எப்பயுமே கேக் வந்து பேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் 20 மினிட்ஸ் வந்து டைமர் செட் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக செக் பண்ணுவேன் பேக் ஆயிடுச்சா ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 20-30 மினிட்ஸ் கழித்து நான் செக் பண்ணேன், சரியாகவே இன்னும் லைட்டாக ஒட்டுச்சு அந்த குச்சியில். ஸோ நான் திரும்ப ஒரு 10 நிமிஷம், அதாவது மொத்தம் நான் வந்து 40 நிமிஷம் ஆச்சு எனக்கு மொத்தம் கேக் எல்லாமே வந்து அந்த ஒட்டாமல் பேக் ஆகிறதுக்கு. ஃபுல்லாக அந்த மாதிரி பேக் ஆனதும் நான் அதை எடுத்து நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு அந்த சூடெல்லாம் போயிட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும், அதனால் நான் அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டேன். கேக் வந்து எல்லாம் ஆறுனதுக்கப்புறமா இந்த ஓரங்கள்லாம் நைஃப் வச்சு எடுத்து விட்டு பேன்லேருந்து எல்லா கேக்கையும் எடுத்து இந்த மாதிரி கூலிங் ரேக்கில் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். பார்த்தீங்களா கேக் எவ்வளோ ஸ்பான்ஜியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்லேயே பண்ணுங்கள், கேக் வந்து சூப்பராக நல்லா ஸ்பாஞ்சியாக வரும். அதுக்கப்புறம் அந்த மேலே கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் கேக் மட்டும் நான் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கேக்குக்கு ஃப்ராஸ்டிங் வந்து இந்த ரெட் வெல்வெட் கேக்கு எப்பயுமே க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் தான் வந்து அதுக்கு செட் ஆகும், அதுதான் நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு வந்து பட்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு பட்டர் அப்புறம் க்ரீம் சீஸ். இதோட அளவுகளும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் அந்த மிஷினில் அதை போட்டு நல்லா அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த க்ரீம் சீஸ் வந்து நல்லா அந்த இதிலே ஒட்டிக்கும் அந்த அடிக்கிறதுலேயே, அதை அப்பப்போ அந்த மாதிரி எடுத்து விட்டு ஒரு கரண்டி வச்சு எடுத்து விட்டோம் அப்படின்னா அதுவும் நல்லா அந்த பட்டரோடு சேர்ந்து நல்லா ப்ளஃபியாக அடித்து வரும். இதை வந்து நான் ஒரு 7 மினிட்ஸ் நல்லா பட்டரையும் க்ரீம் சீஸையும் நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன், அது நல்லா ப்ளஃபியாக வரணும், அது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி. ஸோ அந்தளவுக்கு நம்ம அடிச்சுக்கணும். இப்போ வந்து பிப்ரவரி மந்த்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்களோட நேம் சொல்கிறேன். பொன்மலர், கார்சன் டேனியர், முகிலா தேவி, அஜய், கார்த்திகேயன், சந்தோஷ், மீனு, பவித்ரா, நிஃபா, ஃபரிஷா, ஜெயசுராஜ், துளசி, தமிழ்ச்செல்வன், சம்ஹா, கிஷானியா, கௌசல்யா, ஜெர்சியா, இவங்க எல்லாருக்குமே ஹாப்பி பர்த்டே. இதில் பார்த்திங்கன்னா இந்த பட்டரும் க்ரீம் சீஸ் நல்லா அடித்து ப்ளஃபியாக வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு பவுடர் சுகர் இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு 4 கப் வந்து நல்லா சலித்து வச்சுக்கிட்டேன். ஸோ பவுடர் சுகரை நம்ம வந்து எப்போயுமே சலித்து சேர்த்தோம் அப்படின்னா க்ரீம் வந்து நல்லா ஸ்மூத்தாக வரும். அதே சலித்து சேர்த்துட்டு பாதி பாதியாக 2 பேட்சாக சேர்த்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பவுடர் சுகர் சேர்த்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிஷினை ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி உள்ள பவுடர் சுகர்லாம் சேர்த்துட்டு அவ்வளோதான், மொத்தமாக எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓட விட்டுட்டேன். இதையும் அப்பப்போ வந்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கு 1 டைம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஓரங்கள்லாம் வந்து எடுத்து விட்டு அதுக்கப்புறம் மிஷினை நான் ஓட விட்டேன். அப்படின்னா தான் வந்து
எல்லாமே எல்லா சுகர் பட்டர் எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு ஸ்மூத்தாக பட்டர் அந்த ஃப்ராஸ்டிங் வந்து ரெடி ஆகும். ஸோ லாஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த மிஷின் அந்த சைடு கீழே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி மிஷினையும் நான் தூக்கி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் கேக் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய டெக்கரேஷன்லாம் இல்லை, ஒரு சிம்பிளான நார்மல் டெக்கரேஷன். ஏன்னா க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங்கில் பெரிய டெக்கரேஷன்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம், சீஸ் அப்படிங்கிறனால ரொம்ப ஒரு மாதிரி வலிகிட்டு போகும். ஸோ வந்து ஒரு சிம்பிளான டெக்கரேஷன் தான் நான் அன்றைக்கி நான் பண்ணேன். ஃபஸ்ட்டு கீழே ஒரு கேக் லேயர் வச்சுட்டு அதில் வந்து சுகர் சிரப் வந்து எல்லா சைடும் நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு லேயர் வைக்கும் போதும் சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கேக் வந்து நல்லா அந்த ஈரப்பதம்லாம் அப்படியே இருக்கும். ஸோ சுற்றி வந்து ஒரு அந்த க்ரீம் சீஸ் வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் வச்சுட்டு அது ஃபுல்லாக எல்லா சைடும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். மொத்தம் வந்து நான் மூணு கேக் லேயர் வச்சு தான் கேக் பண்ணேன். எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ட்ரை கேக் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி க்ரீம் இல்லாமல். ஸோ அவருக்கு தனியாக ஒரு கேக் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு லேயராக வச்சுட்டு அது மேலேயும் சுகர் சிரப் வந்து ஊற்றிட்டுல நல்லா லைட்டாக மேலே அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சீஸை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ வந்து ஃபெப்ரவரி மந்த் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறவங்களோட நேம் சொல்கிறேன். சந்தியா அண்ட் ஜெயச்சந்திரன், பிரியா அண்ட் நவீன், ஐயனார் அண்ட் மகாலட்சுமி, பெருமாள் அண்ட் தீப்தி, பவதாரிணி அண்ட் வெற்றிவேல், ஐயனார் அண்ட் இந்துமதி, அபூர்வா அண்ட் சசிகுமார், சாந்தாமணி அண்ட் இன்பராஜ், ராஜீவ்காந்தி அண்ட் உஷா, தமிழ் அண்ட் வீரா, கௌரி அண்ட் விஜயகுமார், இவங்க எல்லாருக்குமே வந்து ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. கேக்கில் எல்லா சைடும் வந்து ஃப்ராஸ்டிங் நான் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ராப்பர் இருக்குது அதை வச்சு இந்த மாதிரி லைட்டாக அந்த மாதிரி மெல்லிசாக ரவுண்டாக அந்த மாதிரி சுற்றி விட்டோம் அப்படின்னா கேக்கு வந்து அந்த ஒன்று போல் அந்த க்ரீம் வந்து கேக்கில் நல்லா அப்ளை ஆகும். ஸோ அந்த மாதிரி நான் பண்ணி அந்த மாதிரி தான் ஒரு டெக்கரேஷன் பண்ணேன் சிம்பிளாக. அப்புறம் பைப்பிங் பேக்கில் கொஞ்சம் க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் டிப் இருக்கும் பார்த்தீங்களா, எந்த ஒரு மாடலும் இல்லாமல். ஸோ அந்த ஒரு டிப் வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றி எல்லா சைடும் இந்த மாதிரி பபுள் பபுளாக நான் வச்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த ஓரங்கள்லாம் அந்த கேக் நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த கேக் இந்த மாதிரி நல்லா க்ரம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது அந்த மாதிரி எல்லா சைடும் சுற்றி வச்சுட்டு மற்ற அந்த கேக்கில் ஒட்டாத இது எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி சுகர் கலர் சுகர் ஸ்ப்ரிங்கிள் இருந்தது, ஸோ ரெட் கலர், அதையும் நான் அந்த மேலே எல்லாத்தையுமே தூவிக்கிட்டேன். அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். ஸோ கேக் வந்து ஒரு சிம்பிள் டெக்கரேஷனில் முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து உள்ளே எப்படி உங்களுக்கு ஸ்பான்ஜியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்களா கேக் எவ்வளோ ஸ்பான்ஜியாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேக்கெல்லாம் கட் பண்ணி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுக்குறதுக்கு தனித்தனி பாக்ஸஸ்லாம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். ஏன்னா நம்ம கேக் பண்ணாலே பாத்திரங்கள்லாம் நிறையா குமிஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் அதுக்கு மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்கி நைட்டு வந்து எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி, ஸோ அவங்க வீட்டுக்கு போகிறதா இருந்தது. அதனால் ஃபுல்லாக கிச்சனை க்ளீன் பண்ணி கிச்சனை க்ளோஸ் பண்ணிவிட்டு டின்னர் அங்கே தான், அதனால் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டேன். இந்த டிஷ்வாஷர் பார்த்திங்கன்னா ட்ரையர் மட்டும் ஆப்ஷன் இருக்கும் இந்த மாதிரி பிளேட் வார்மர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனில் வச்சுட்டு ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா ட்ரை பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த பாக்ஸஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் போட்டு வச்சேன் பார்த்திங்களா, அந்த பாக்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபங்க்ஷன் கிளம்பி போயிட்டோம். நாங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேக் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்கள் ஃபோட்டோவை மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.